إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا أيها العباد أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى في محكمه العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس وفيه قال شبابك قبل هرمك إلى آخر الحديث أو كما قال نبينا صلى الله تعالى عليه وسلم அல்லாஹ்வும் நிகரில்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தார்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள், ருசுல்மார்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் ஸலாத்தும் ஸலாமும் கியாமத் நாள் வரைக்கும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மதிப்பு கொடுத்து அவனுடைய இல்லத்திலே இத்திகாமுடைய நீயத்தோடு ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவை உள்ளால் உள்ளபடி பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். அன்பு கட்டளை பிறப்பிக்கொண்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பிரபல்யமான, மிக பிரதானமான ஒரு பகுதிதான் வாலிபம் என்று சொல்லக்கூடிய இந்த வாலிபத்தை எப்படி கழிக்க வேண்டும், வாலிபர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், இந்த வாலிபத்தினால் வாலிபர்கள் அடைந்த லாபம் என்ன என்பதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நிறைய பேசியிருக்கிறது. குர்ஆனில் வாலிபத்தை பற்றி நிறைய அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறான். வாலிபர்கள் தன்னை தீனுக்குள் ஆக்கிக் கொள்ளும் பொழுது, தன்னை ஒரு தீன்தாரியாக வாலிபர்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது அல்லாஹ் அவர்களோடு எப்படி நடந்து கொண்டான் என்ற முறையும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாலிபத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், வாலிபர்களால் தீனுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுது நாம் நம்மை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் நம்மை அடிபணிய வைக்கிறோமோ, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்முடன் நடந்து கொள்ளக்கூடிய விதம் வித்தியாசமானதாக இருக்கும். அல்லாஹுக்கென்று ஒரு அடியான் வாழும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூறுகின்றான், அவன் பார்க்கக்கூடிய கண்களாக, கேட்கக்கூடிய செவிகளாக, நடக்கக்கூடிய கால்களாக, பிடிக்கக்கூடிய கைகளாக அல்லாஹ் மாறிவிடுவதாக கூறுகின்றான். இவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு விரும்பக்கூடிய வகையில் அல்லாஹ் இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடுவான். இந்த வாலிபர்கள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கு பயந்து அவர்கள் மார்க்கத்தை விட்டுவிடக்கூடாது, யாரும் தன்னை ஏமாற்றிவிடக்கூடாது,
இஸ்லாத்திலிருந்து நம்மை கலட்டி விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய கட்டளை கடிபணிந்து சில வாலிபர்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக தன்னுடைய ஊரிலிருந்து வெளியாகி சென்றார்கள். இவர்களை பற்றி குர்ஆன் மிக அழகாக தெளிவாக கியாமத் நாள் வரைக்கும் அவர்களுடைய சரித்திரத்தை முழு உலகத்துக்கும் படிப்பூட்டிக் கொண்டிருக்கிறது. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் கஹ்ஃப் வாசிகள் என்று குகை வாசிகள் என்று சில வாலிபர்கள் ஆறு அல்லது ஏழு வாலிபர்கள் ஒரு ஜமாத் தீனுக்காக வேண்டி தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி ஊரிலிருந்து வெளியாகினார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் இவர்களுடன் நடந்து கொண்ட முறையை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். நபியே நஹ்னு நக்குத்து அலைக நபஅஹும் பில் ஹக் நாம் அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் கஹ்ஃப் வாசிகளை பற்றி நாம் அவர்களுடைய உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நாம் உள்ளபடி அறிவித்து தருகிறோம். இன்னஹும் ஃபித்யத்துன் அல்லாஹ் அதில் குறிப்பாக சொல்கிறான், குறிப்பாக அவர்கள் அனைவரும் வாலிபர்களாக இருந்தார்கள். அனைவர்களும் வாலிபர்களாக இருந்தார்கள். ஆமனு பிரப்பிஹிம் தன்னுடைய இறைவனை உள்ளபடி நம்பினார்கள். நாம் அவர்கள் எம்மை நம்பியதற்காக வேண்டி எம்முடைய வழியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதற்காக வேண்டி நாம் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அவர்களை அல்லாஹ் பல வருடங்கள் பல நூறு வருடங்கள் அந்த குகைக்குள் தூங்க வைத்தான், குகைக்குள் உறங்க வைத்தான். உறங்க வைத்தது மாத்திரமல்ல சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் அதனை படைப்பதற்கு முன்னால் உலகத்தை படைப்பதற்கு முன்னால் உலகத்தில் என்ன நடக்க வேண்டும் என்ன நிகழ வேண்டும் என்பதை முடிவு செய்தான். வானத்தை படைப்பதற்கு முன்னால் வானத்துக்குரிய கட்டளையை அல்லாஹ் அறிவித்தான். பூமியை படைப்பதற்கு முன்னால் பூமிக்குரிய கட்டளையை அல்லாஹ் அறிவித்தான். வானம் பூமி சந்திரன் சூரியன் இவை அனைத்துக்கும் அல்லாஹ் தனித்தனியாக வெவ்வேறாக அல்லாஹ் கட்டளைகளை போட்டிருந்தான். சகோதரர்களே, எப்பொழுது மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று தன்னை வீணுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறானோ அல்லாஹ் தன்னுடைய தர்தீபை மாற்றிக்கொள்கிறான். சூரியனுக்கென்று ஒரு தனியான ஓடு பாதையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த சூரியன் அதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட அதனுடைய பாதையில் தவறாமல் முறையாக அழகாக ஒவ்வொரு நாளும் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் சூரத்துல் கஹ்ஃப் அந்த கஹ்ஃப் வாசிகள் அந்த குகை வாசிகள் அந்த குகைக்குள் தூங்கிக் கொண்டிருந்த காலமெல்லாம் சூரியனுடைய ஓட்டத்தை அல்லாஹ் மாற்றியதாக குர்ஆன் சொல்கிறது. சொல்கின்றான், சூரியன் காலையில் உதிக்கும் பொழுது சூரியன் காலையில் உதித்து அந்த கஹ்ஃப் வாசிகளுக்கு முன்னால் அந்த சூரிய ஓட்டம் வரும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களின் மேல் சூரிய வெளிச்சம் படாமல் சூரிய ஒளி படாமல் அந்த சூரியன் தன்னுடைய பாதையில் இருந்து விலகி ஓடியதாக அல்லாஹ் சொல்கின்றான். அவர்கள் மீது சூரிய வெளிச்சம் படாதவாறு அல்லாஹ் சூரியனை மாறி ஓடுவதற்கு கட்டளையிட்டான். சூரியனுடைய ஓட்டத்தை சகோதரர்களே மனிதனுடைய ஈமான் மாற்றக்கூடியது. குறிப்பாக வாலிபர்களுடைய ஈமான் அல்லாஹ்வுடைய அந்த தராசரங்கள் அவனுடைய படைப்புகள் அவனுடைய தர்தீபுகள் இவைகளை மாற்றக்கூடிய சக்தி வாலிபர்களுடைய ஈமானுக்கு இருக்கிறது. வாலிபர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வாலிபம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது சகோதரர்களே. சூரியனுடைய ஓட்டத்தை சூரியனுடைய ஓடு பாதையை ஏழு வாலிபர்கள் சேர்ந்து அதனுடைய ஓடு பாதையை அல்லாஹ்வுடைய தர்தீபை அல்லாஹ்வுடைய முறையை அவர்களுடைய ஈமானை கொண்டு அவர்கள் மாற்றி அமைத்ததாக குர்ஆன் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், மாலை நேரத்தில் அந்த சூரியன் அவர்களை தாண்டி செல்லும் பொழுது அந்த கஹ்ஃப் வாசிகளை அவர்களுடைய இடத்தை அந்த சூரியன் தாண்டி செல்லும் பொழுது அவர்களை வெட்டிவிட்டு அவர்களுக்கு இருக்கும் தெரியாது, அகலும் தெரியாது.
கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களை சூரியனை விட்டு அப்பால் ஆக்கி சூரியனுடைய ஓடு பாதையை மாற்றி அவர்கள் மீது ஓடச் செய்ததாக வரலாறு குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன் வாலிபம் இவ்வளவு பொறுமதியானது? இஸ்லாத்தில் வாலிபர்கள் செய்த தியாகங்கள், வாலிபர்கள் செய்த வீணுக்காக செய்த பணிகள், அவர்கள் பாவத்தை விட்டு விலகுவதற்காக அவர்கள் நடந்து கொண்ட முறைகள், இவை அனைத்தும் குர்ஆன் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. 25 வயதில் நம்பிக்கையாளர், உண்மையாளர், அல் அமீன், சாதிக் என்று பெயர் பெற்ற ஒரு வாலிபர் தான் எங்களுடைய அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 25 வயது வாலிபர் அவருடைய வாழ்க்கையில் 25 வயது பூர்த்தியாகிறது. அது வரைக்கும் அவர்களுக்கு அமீன், அத்தாதிக், உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்ற பட்ட பெயர்களை மக்கள் சூட்டினார்கள். வாலிபத்தை பயன்படுத்தினார்கள். வாலிபத்தை வைத்து அநியாயம் செய்யவில்லை, வாலிபத்தை வைத்து அத்தூழியம் செய்யவில்லை. வாலிபத்தை இந்த மனிதர்கள் எப்படி அல்லாஹ்வுடன் தொடர்பாகுவார்கள் என்பதை அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாலிபத்தை வைத்து சிந்தித்தார்கள். தன்னை பாவத்திலிருந்து, விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடிய ஒரு வாலிபரை பற்றி குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. சூரா யூசுஃபில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக அழகுள்ள வாலிபர், அழகான வாலிபர். ஹஜ்ரத் யூசுஃபுடைய அழகு சுப்ஹானல்லாஹ், அந்த ஊரிலேயே மிக பிரபல்யமான அழகுள்ளவர்கள். அரசனுடைய மனைவி, தன்னுடைய எஜமாட்சி, வீட்டில் யாரும் இல்லாத சமயம், வீட்டில் எந்த விதமான துணையும் இல்லாத சமயம் அவளாக வந்து இந்த வாலிபரை பார்த்து சொல்கின்றால், காலத் ஹைதலத், என்னை அடைந்து கொள், உன்னின் மூலமாக என்னுடைய ஆசையை நிறைவேற்று என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹுடைய நல்லடியார்களே, எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த தாதும் கேட்டதில்லை, ஒரே ஒரு மனிதர் தன்னன் தனியாக இருக்கிறார். எந்த ஒரு மனிதனுடைய ஊசலாட்டமும் கிடையாது. அந்த வாலிபர் சொல்கிறார், கால மகாதல்லா, அல்லாஹ் என்னை இந்த பாவத்தில் இருந்து பாதுகாப்பானாக. வரும் வாலிபர் தான் துலைகா என்ற பெண்மணி சொல்கிறான், உன்னுடைய ரெண்டு கண்களும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஹஜ்ரத் யூசுப் சொல்கிறார்கள், அந்த ரபிஹிமா இலா ரப்பி, அந்த இரண்டு கண்களை கொண்டுதான் நான் என்னுடைய ரப்பை நாளை கியாமத்துடைய நாளையில் பார்க்க இருக்கிறேன் என்று சொன்னார்கள். பெண்மணி சொல்கிறார், மா அஸ்தனையிலே, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற அழகென்ன? ஹஜ்ரத் யூசுப் சொல்கிறார்கள், அதுதான் என்னுடைய என்னை கபரில் வைத்தவுடன் முதன் முதலாவது என்னுடைய இந்த அழகைத்தான் அல்லாஹ் பறிக்க இருக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்தார்கள், பாவத்தை விட்டு விலகி ஓடினார்கள். பாவத்தில் இருந்து விலகி ஓடியதற்காக பல வருடங்கள், கிட்டத்தட்ட 16 வருடங்கள் சிறை கைதியாக இருந்தார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் பாவம் செய்யாமல் இருந்ததற்காக இன்று எம்முடைய வாலிபர்கள் சுப்ஹானல்லாஹ் பாவம் செய்துவிட்டு பாவத்தில் அகப்பட்டு சிறை கைதியாக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்துக்கென்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்த வாலிபர் பாவம் செய்யாமல், பாவம் செய்யாத குற்றத்துக்காக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 16 வருடங்கள் சிறை கைதியாக இருந்திருக்கிறார்கள். பாவத்திலிருந்து தன்னை காத்துக் கொண்டதற்காக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, கனவான்களே, வாலிபர்களே, அல்லாஹ் உங்களை ஏன் விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறான்? விபச்சாரத்திலிருந்து வாலிபர்களை அல்லாஹ் ஏன் தடுக்கிறான்? உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் நாளை கியாமத்தில் சுவர்க்கத்தில் பெண்களை, சுவர்க்கத்து பெண்களை, ஐன்களை அல்லாஹ் உங்களுக்கு திருமணம் முடித்து தருவதற்கு காத்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், யார் வினா என்ற பாவத்திலிருந்து, விபச்சாரம் என்ற பாவத்திலிருந்து தன்னுடைய ஆசையை, தன்னுடைய வாலிபத்தை, தன்னுடைய அந்த இன்பத்தை யார் தடுத்துக் கொள்கிறாரோ, வசவ்வஜினாகும், அல்லாஹ் சொல்கிறான், நாங்க அவருக்கு ஐந்தலை திருமணம் முடித்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
ஏன் உங்களை அல்லாஹ் மதுபானத்திலிருந்து தடை செய்கிறான், ஏன் மதுபானம் குடிக்க வேண்டாம் என்கிறான்? அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் உங்களுக்கு அவனுடைய கைகளால் மதுபானம் ஊட்டி தருவதற்கு. சூரா தஹரில் அல்லாஹ் சுவர்க்கவாசிகளை மூன்று பகுதியினராக பிரித்திருக்கிறான். ஒன்று இருக்கிறது ஐனன் யஸ்ரபுபிகள் முஃபர்ரபூன், சில நல்லடியார்கள், சில அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்கள் அவர்களாக சென்று அந்த பானங்களை, சுவர்க்கத்தினுடைய பானங்களை பல பெயர்களில் பல மது ஆறுகளை அல்லாஹ் ஓட வைத்திருக்கிறான். அதில் ஒன்று சல்தபீல், இன்னொன்று ஜஞ்சபீல், இன்னொன்று தஸ்மீல். இப்படியான எப்படி மதுபானம் எமது நாட்டில் எமது உலகத்தில் பல பெயர்களை கொண்டு பல டிசைன்களில் பல ருசிகளில் பல டேஸ்ட்களில் எப்படி மதுபானம் பரிமாறப்படுகிறதோ, இதே போன்று சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு பானத்தையும் ஒவ்வொரு ஆறாக ஓட வைத்திருப்பான். அல்லாஹ் மதுபான ஒரு ஆறு என்று சொல்லவில்லை, அன்ஹாரும் மின் கம், சாராய ஆறுகள் ஓடும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சாராய ஆறுகள் ஓடும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒவ்வொரு ஆற்றுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பேர் வைத்திருக்கிறான். ஒரு ஆறு இருக்கிறது சாராய ஆறு, அதற்கு பேர் அல்லாஹ் சொல்கிறான் சல்தபீர். இன்னொரு ஆறு இருக்கிறது, அதற்கும் அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறான் ஜஞ்சபீர். இன்னொரு ஆறு இருக்கிறது, மதுபான ஆறு இருக்கிறது, அதற்கெல்லாம் பேர் வைத்திருக்கிறான் தஸ்மீ. இப்படியாக பல ஆறுகள் அவர்களை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும். அதிலே சில நல்லடியார்கள் ஐனன் எஸ்ரபுபிகள் முகர்ரபும், அவங்களாக போய் அந்த ஆற்றில் அள்ளி குடிப்பாங்க. அவங்களாக போய் அந்த ஆற்றில தண்ணி அள்ளி கொண்டு வாரதை போல, தண்ணி எடுத்துக்கொண்டு வாரதை போல சாராயத்தை அள்ளி குடிப்பார்கள். இன்னொரு கூட்டம் இருக்குது, அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு மலக்குகள் ஊற்றி கொடுப்பாங்க. அவர்களுக்கு மலக்குகள் ஊற்றி கொடுப்பார்கள். மலக்குகள் அந்த சாராயத்தை எடுத்து நீங்க பூமியில உலகத்துல மதுபானம் குடிக்கிறதாலே இந்த குடிங்க என்று மலக்குகள் ஊற்றி கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இன்னொரு கூட்டத்தை சொல்கிறான், இன்னொரு கூட்டத்தை சொல்கிறான், என்னையும் உங்களையும் பூரா உம்மத்தையும் அல்லாஹ் அந்த மூன்றாவது கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. அந்த கூட்டம் எப்படி என்றால், வஸஃபாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. எங்களை அல்லாஹ் எங்களை படைத்தவன், எங்களுக்கு மதுபானத்தை ஹராமாக்கியவன், அவன் எங்களுக்கு முன்னால வந்து நின்று அவனுடைய கைகளால் அந்த பானங்களை எடுத்து தருவான், நீங்க குடியுங்க என்பதற்கான். உலகத்துல என்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து, என்னுடைய கட்டளைக்கு வழிபட்டு நீங்க இந்த பாவத்திலிருந்து விலகி கொண்டீங்கிறானே, அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அள்ளி தருவான், குடிங்க, தாராளமா குடிங்க. ஏன் ஏன் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்துல நீங்க நடந்து கொண்ட விதம், உலகத்துல உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னோட நடந்து கொண்ட விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப என்ன நீங்க சந்தோஷப்படுத்தினீங்க, அதனால நான் தாரேன், நீங்க குடிங்க என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கை இதற்குரிய வாழ்க்கையாக மாற வேண்டும், இதற்குரிய வாழ்க்கையாக மாற வேண்டும். நாளையில் ஏழு கூட்டத்தார்களை பிரித்தார்கள், ஏழு கூட்டத்தார்களை பிரித்தார்கள், ஏழு கூட்டத்தார்கள் எந்த நிழலும் இல்லாத அந்த கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு உடைய அரசுடைய நிழலில் இருப்பார்கள். அவர்கள் விஐபிகளாக இருப்பார்கள், பெரும் பதவி உள்ளவர்களாக இருப்பார்கள். அதுல நபி அவங்க ஒரு கூட்டத்தை குறிப்பிட்டாங்க, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில தன்னை அர்ப்பணித்த ஒரு வாழ்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய தைரியங்களை கட்டுப்படுத்தி வீடுக்காக வேண்டி தன்னை தியாகம் செய்ததற்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அவர்களுக்கு அரசுடைய நிழல் கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வாலிபர்களே, வீடுக்கு உதவி செய்யுங்க,
தீனுக்கு முன்மாதிரியாக இருங்க. பெரியவங்க சொன்னாங்க, நிஸ்ரித்து பி சபாப், நான் என்னுடைய மார்க்கத்துக்கு உன்னுடைய தீனுக்கு நான் உதவி செய்யப்பட்டதெல்லாம் வாலிபர்களை கொண்டுதான் என்று சொன்னார்கள். வாலிபர்களை கொண்டுதான் அல்லாஹ் தீனை வளர்த்திருக்கிறான். வாலிபர்களை கொண்டுதான் அல்லாஹ் தீனுக்கு உரமித்திருக்கிறான். முன்னாடி காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், வாலிபர்கள் இருந்திருக்கிறார்கள், பாவம் செய்தவர்களும் இருந்திருக்கிறார்கள், நல்லது செய்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். இல்லாம அபுல்லை அமர் பந்து ரஹ்மஹுல்லா அவங்க தங்களுடைய தம்பீஉல் காஃபிலீன் என்ற ஒரு நூல்ல எழுதுறாங்க. ஒரு வாலிபரை பற்றி, ஒரு வாலிபரை பற்றி அதனால் உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வீட்டுக்கு வராங்க. வரக்கூடிய நேரத்துல நபி அவங்கள வீட்டு வாசல்ல நின்று ஒரு வாலிபர் அழுது கொண்டிருக்கிறார். ஒரு வாலிபர் அழுது கொண்டிருக்கிறார். ஹதரத் உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த வாலிபருடைய அழுகையை பார்த்து, அந்த வாலிபர் அழக்கூடிய அந்த அழுகையை பார்த்து ஹதரத் உமர் அழுது கொண்டு நபியிடத்துல செல்றாங்க. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, மா யுபுக்கீக யா உமர், உமரே ஏன் அழுகுறீங்க, என்ன காரணம்? சொன்னாங்க ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க, யா ரசூலல்லாஹ், சாபுன் ஃபீ பாபி, உங்களோட வீட்டு வாசல்ல ஒரு வாலிபர் நின்று அழுது கொண்டிருக்கிறார். ஒரு வாலிபர் நின்று அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய அழுகை என்னுடைய உள்ளத்தை எரித்து விட்டது. அவர் அப்படிப்பட்ட அழுகையை அழுது கொண்டிருக்கிறார். அதை பார்த்து எனக்கும் அழுகை வந்து விட்டது யார் ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க, அவரை உள்ள வர சொல்லுங்க, ஏன் அழுகிறார் என்ற காரணத்தை கேட்போம். அந்த வாலிபர் உள்ள வருகிறார். உள்ள வந்து ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நிற்கிறார். நபி அவங்க கேட்கிறாங்க, மா யுபுக்கீக யா ஷாம், வாலிபரே ஏன் அழுகிறீங்க, என்ன காரணம், ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அபக்கத்னி ஸுனூபுன் கதீரத்துன் வஹித்து மின் ஜப்பார், யா ரசூலல்லாஹ், நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், நான் அதிகமான பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு இப்ப அல்லாஹுடைய பயம் வந்துட்டது, அதனால நான் அழுகிறேன். நான் அதிகமாக பாவம் செஞ்சவன், என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், அந்த பாவங்களை நினைச்சு நான் அழுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரம் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாலிபரை பார்த்து கேட்டாங்க, அஷரிக்த பில்லாஹி ஷைஅன் அல்லது அஷரக்த பில்லாஹி ஷைஅன், நீங்க அல்லாஹுக்கு எதையாவது இணை வச்சீங்களா என்று கேட்டாங்க. நீங்க அல்லாஹுக்கு எதையாவது இணை வச்சீங்களா? அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹுக்கு இணை வைக்கல. நபி அவங்க கேட்டாங்க, நீங்க யாரையாவது கொலை செஞ்சீங்களா என்று கேட்டாங்க. யாரையாவது கொலை செஞ்சீங்களா அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வச்சீங்களா? அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் கொலை செய்யவும் இல்ல, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி என்றால் ஃபஇன்னல்லாஹ யக்ஃபிரு ஸம்பக, அப்படி என்றால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். வலவு கான மித்லு ஸமாவாத்தி ஸபஈ வல் அராமீன ஸபஈ வல் ஜிபாலு ரவாஸி. நபி அவங்க சொன்னாங்க, அப்படி என்றால் ஏழு வானங்கள் அளவு, ஏழு பூமிகள் அளவு, உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணு மலைகளுடைய பாவங்களின் அளவு நீங்க பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொன்னார். அந்த வாலிபர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், ரம்பி அஅஸமு மின் சமாவாத்தி ஸபஈ வல் அராதீன ஸபஈ வல் ஜிபாலு ரவாஸி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாவம் ஏழு வானங்களை விட, ஏழு பூமியை விட, இந்த மலைகளுடைய பாவங்களை விட என்னுடைய பாவம் மிகப்பெரியது யா ரசூலல்லாஹ் என்ற அந்த வாலிபர் சொல்கிறார். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபர்கிட்ட கேட்கிறாங்க, வாலிபரே வாலிபரே, ரம்புக்க அஅலம் அம் இல்லாஹ், ரம்புக்க அஅலம் அம் குர்சி. நபி அவங்க கேட்கிறாங்க, வாலிபரே
உங்களோட பாவம் மிகப்பெரியதா அல்லது அல்லாஹ்வுடைய குர்சி அல்லாஹ்வுடைய குர்சி அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இது பெரியதா என்று கேட்ட நேரம் அந்த வாலிபர் சொல்கிறார் ரம்மி அஅலம் யா ரசூலல்லாஹ் என்னுடைய பாவம் அதைவிட பெரியது அடியவங்க கேட்கிறாங்க ரம்புக்கா அஅலம் அமில் குர்சி அமில் அரஷ் உங்களுடைய பாவம் பெரியதா அல்லது அல்லாஹ்வுடைய அரசு பெரியதா என்று கேட்டாங்க வாலிபர் சொல்கிறார் யா ரசூலல்லாஹ் என்னுடைய பாவம் அல்லாஹ்வுடைய அரசை விடவும் பெரியது நபி அவங்க திரும்ப கேட்கிறாங்க ரம்புக்கா அஅலம் அம் இலாஹு உங்களோட பாவம் பெரியதா அல்லது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பெரியவனா என்று கேட்ட நேரம் அந்த வாலிபர் சொல்கிறார் இல்ல இல்ல யா ரசூலல்லாஹ் என்னுடைய ரப்பு தான் பெரியவன் அது அவங்க சொல்றாங்க அப்படி என்றால் லா யக்ஃபிரு ஸம்பல் அஸீம இல்லல்லாஹுல் அஸீம் பெரும் பாவத்தை மிகப்பெரியவனான அல்லாஹ் தான் மன்னிக்க கூடியவன் என்று நபி அவங்க சொல்லி போட்டு அந்த வாலிபர்ட்ட கேட்டாங்க அஃபிர் ஸம்ப வாலிபரே அப்படி நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க இந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய பாவம் நடந்ததென்றால் அது என்ன பாவம் என்று கேட்ட நேரம் அந்த வாலிபர் சொன்னார் அல்லாஹுடைய தூதரே என்னுடைய பாவத்தை உங்களுக்கு முன்னால சொல்றதுக்கு நான் வெட்கப்படுறேன் என்னுடைய பாவத்தை உங்களுக்கு முன்னால நான் சொல்றதுக்கு வெட்கப்படுறேன் சொன்னாங்க நபி அவங்க நான் அல்லாஹுடைய தூதர் நான் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு முன்னால நீங்க வெட்கப்பட தேவையில்லை உங்களோட பாவத்தை சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வாலிபர்களே அல்லாஹ் எப்படிப்பட்ட பாவத்தையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படிப்பட்ட பாவத்தையும் மன்னிப்பதற்கு தயாராக இருந்தவர்கள் இந்த வாலிபருடைய பாவத்தை கேட்கின்றார்கள் இந்த வாலிபர் என்ன பாவம் செஞ்சார் என்று கேட்கிறாங்க அந்த வாலிபர் சொல்கிறார் யா ரசூலல்லாஹ் எனக்கு தொழில் கிடையாது அதனால என்னுடைய தொழில் என்னென்றால் யாராவது மௌத்தாகி அவர்களை அடக்கம் செஞ்சு விட்டால் நான் சற்று நேரத்துக்கு பின்னால போய் அந்த கபர்களை தோண்டி அது உள்ள இருக்கிற அந்த புதிய கபன் துணிகளை திருடி அதை விற்கிறது என்னுடைய தொழிலாக இருந்து நான் 7 வருடங்கள் இந்த தொழிலைத்தான் செஞ்சு வருகின்றேன் ஹத்தா மாசத் ஜாரியத்தும் என் பனாத்தில் அன்சார் அன்சாரிகளை சேர்ந்த ஒரு குமருக்குள்ள இன்ன நாள்ல மௌத்தாகிற வரைக்கும் அந்த குமருக்குள்ளைய மக்கள் கபரில் அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால நான் போய் அவளுடைய அந்த கபன் துணியை எடுத்தேன் கபன் துணியை எடுத்ததுக்கு பின்னால அந்த பெண் மிகவும் ஒரு அழகான பெண்ணாக இருந்தால் வாலிப பெண்ணாக இருந்தால் யார சூழல்லாம் நான் அந்த பெண்ணோடு கபருக்குள்ள தினா செஞ்சித்தேன் என்று சொன்னார் அந்த பெண்ணோடு நான் கபருக்குள்ள தினா செஞ்சித்தேன் என்று சொன்னார் அப்பொழுது அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுத்தான் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் பேசக்கூடிய சக்தியை கொடுத்தான் இக்காமத்தில் ஜாரியத்து அப்பால அந்த பெண் எழுந்து நின்று சொன்னால் வைலக்கையா சபா வாலிபரே உனக்கு நாசம் உண்டாகட்டும் கபருக்குள் அல்லாஹ் மையத்தை பேச வைத்தான் வாலிபரே உனக்கு நாசம் உண்டாகட்டும் நாளே கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுக்கு முன்னால் நீ நிற்க வேண்டும் என்ற வெக்கம் உனக்கு இல்லையா அல்லாஹுக்கு முன்னால் நீ வெக்க நீ நிற்க வேண்டுமே என்ற வெக்கம் உனக்கு இல்லையா நாளே கியாமத்துடைய நாளையில அவன் தன்னுடைய அரசை கொண்டு வந்து குருசை கொண்டு வந்து அவனுடைய தகாரத்தின் மூலமாக கம்பீரத்தின் மூலமாக என்னுடைய உன்னுடைய பாவங்களை இடை போடுவானே அந்த நினைப்பு உனக்கு இல்லையா அவ்வப்பத்தி பிரயாணத்தின் அப்பரில் மௌத்தா இந்த மையத்துகளுக்கு மத்தியில என்னை நிர்வாணியாக ஆக்கிவிட்டாயே இந்த இத்தனை 1000 மையத்துக்கு முன்னால என்னை நிர்வாணியாக ஆக்கிவிட்டாயே
وجعلتني جنبا بين يدي الله سبحانه الله سبحانه ان جنبا ياكتاي இந்த பாவத்தை நீ எங்க போய் தொலைக்க போறாய் என்று அந்த பெண் பேச ஆரம்பித்தார். இந்த வாலிபர் இதை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரமே நபி அவங்க சொன்னாங்க, யா ஃபாதிக் அக்ரிஜ் அன்னி மாலியே, என்னிடமிருந்து நீ வெளியாகிவிடு, மா ஹவஜக இலன்னார், உனக்கு தகுதி நரகம்தான். இதை போன்ற ஒரு பாவம் என்னுடைய வாழ்க்கையில நான் யாரிடத்திலையும் கேட்டதில்லை என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாலிபரை விரட்டி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வாலிபரையும் அல்லாஹ் மன்னித்தான். இந்த வாலிபரையும் அல்லாஹ் மன்னித்தான். கபருக்குள் விபச்சாரம் செய்த வாலிபரையும் வாலிபர்களே அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். தௌபா செய்யுங்க, செஞ்ச பாவங்களை விடுங்க, செஞ்ச பாவங்களை இன்றோடு தௌபா செய்யுங்க. புனிதமான மாதம் வர இருக்கிறது, புனிதமான ஒரு மாதம் எங்களை முன்னோக்கி இருக்கிறது. மீலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய ரெண்டு மாசத்துக்கு முன்னால் இருந்தே ரமலானை வரவேற்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜப்ல ஷஅபான்ல எங்களுக்கு பரக்கத்து செய், வ பல்லிகனா ரமலான். ரமலானுக்கு முன்னால எங்களை எந்த காரணத்தை கொண்டு மௌத்தாக்கிறார, ரமலான் எங்களுக்கு எத்த செய், ரமலானுடைய எங்களை பாவங்களை மன்னிக்க செய் என்று மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் வருவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னாலேயே தன்னை தயார்படுத்தி இருக்கிறார்கள். வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் திருந்துவதற்கு எம்மை மாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான், அல்லாஹ் அவகாசம் தந்திருக்கிறான். நாளை கியாமத்துடைய நாளையில நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் கொஞ்சம் எங்களை இன்பங்களை கட்டுப்படுத்த சொல்கிறான், எங்களை இன்பங்களை கட்டுப்படுத்த சொல்கிறான். சுவர்க்கத்திற்கு அல்லாஹ் கேட்கக்கூடியது இரண்டே ரெண்டு நிபந்தனைகள் தான். ரெண்டு விடயங்களை செய்ய உங்களுக்கு நான் சொர்க்கம் தாரேன். ஒன்று சொல்கிறான், அல்லாஹ் என்னை என்னுடைய அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை, என்னை என்னுடைய அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை. இரண்டாவது, மனோ இச்சையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது, மனோ இச்சையிலிருந்து தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது. ஆசைகள் இல்லாதவன், உணர்ச்சிகள் இல்லாதவன் அவன் ஆம்பளை இல்லை, உணர்ச்சிகள் இல்லாதவன் அவன் ஆண்மையை இழந்தவன், ஆனால் அதை கட்டுப்படுத்துகிறவன் தான் உண்மையான வீரன். சகோதரர்கள், உண்மையான வீரன் ஆண்மை இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது, எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் என்னுடைய ரப்பு என்னை தடுத்திருக்கிறான், அதனால நான் செய்யாமல் இருக்கிறேன். இவன் தான் உண்மையான வீரன். ஒரு பெரியாரிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, உங்களுடைய ஆசை என்னான்னு. அவர் சொன்னார், சுபஹானல்லாஹ், என்னுடைய ஆசை என்னுடைய ரப்புக்கு மாறு செய்வது, என்னுடைய ஆசை என்னுடைய ரப்புக்கு மாறு செய்வது, நான் பாவம் செய்யணும், இதுதான் என்னுடைய ஆசை. இப்படித்தான் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை படைத்திருக்கிறான். மக்கள் திகைத்தார்கள், அதிர்ந்து போனார்கள். ஒரு மகான் பாவம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் சொன்னாங்க. ஆம், பாவம் செய்ய வேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் என்னுடைய அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறதுனால நான் என்னை கட்டுப்படுத்தி தடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னான். என்னுடைய ரப்பு நெருங்க வேணாம் என்று சொல்லியிருக்கிறான், என்னுடைய ரப்பு பார்க்க வேணாம் என்று சொல்லியிருக்கிறான், என்னுடைய ரப்பு நடக்க வேணாம் என்று சொல்லியிருக்கிறான், என்னுடைய ரப்பு இதை பிடிக்க வேணாம் என்று சொல்லியிருக்கிறான், அதனால நான் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இதை பார்க்க மாட்டேன், என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பாவத்தை நான் தொடமாட்டேன், என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பாவத்துக்கு நான் என்னுடைய கால்களை அடியெடுத்து வைக்க மாட்டேன். இவன் தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியவன், அல்லாஹ்விடத்தில் மதிப்புக்குரியவன். அருமையான சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, வாலிப சகோதரர்களே, நாங்கள் வாலிபர்கள். அல்லாஹ் எமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு சொத்து வாலிபம். இதை
இழப்பதற்கு முன்னால் இதை கையிழப்பதற்கு முன்னால் இதை பயன்படுத்திக் கொள்வோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஐந்து விடயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்கிறதுக்கு முன்னால நீங்க ஐந்து விடயத்தை கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள், ஐந்து விடயத்தை அபகரித்துக் கொள்ளுங்கள். அதுல ஒன்று சொன்னாங்க, சபாபக கபுல ஹரமி, உங்களோட வயோதிகம் வருவதற்கு முன்னால, உங்களோட கஷ்டம் வருவதற்கு முன்னால, உங்களால இயலாது என்ற காரியம் என்ற நிலைமை வருவதற்கு முன்னால உங்களோட வாலிபத்தை பயன்படுத்துங்க, உங்களோட வாலிபத்தை தீனுக்காக பயன்படுத்துங்க. ஒரு போட்டி நிகழ்ச்சி ஊர்ல நடக்குது என்றால் அதுல முதல் பங்கு சுபஹானல்லாஹ் எங்களோட வாலிபர்கள். ஒரு திருமணம் நடக்குது என்றால் அதுல முதலாவது பங்கு எங்களோட வாலிபர்கள். ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை வந்துட்டு இருந்தால் அதுல முதலாவது பங்கு, அது பாதுகாப்புக்காக இருக்கலாம் அல்லது எதிர்ப்புக்காக இருக்கலாம், முதலாவது பங்கெடுக்கக்கூடியவர்கள் வாலிபர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களே, இந்த துடிப்பு ஏன் பாங்கு சொன்னா வருதில்லை, இந்த துடிப்பு ஏன் பாங்கு சொன்னா வருதில்லை, எங்களுடைய ஈமானுடைய பலவீனம், ஈமானுடைய பக்குவம், இதை பயன்படுத்துவதுதான். சகோதரர்களே, ஈமானுக்கு உழைப்பு செய்யுங்க, ஈமானுக்கு உழைப்பு செய்யுங்க, ஈமானுக்காக வேண்டி பாடுபடுங்க. சஹாபாக்கள் ஈமான் உச்ச கட்டத்தில் இருந்தவர்கள். அதற்கு அலி சொல்லுவார்கள், எங்களுக்கு முன்னால் சுவர்க்கம் அல்லது நரகம் இரண்டையும் கொண்டு வந்து வைக்கப்பட்டால் என்னுடைய ஈமான்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது என்று சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சகாபாக்கள் ஒருவர் இன்னொருவரை அழைப்பார், கால் நெதிர்த்தான், வாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நாங்கள் எங்களை ஈமானை புதுப்பிச்சு கொள்ளுவோம். ஈமான் நபி அவங்க சொல்றாங்க, பழைய துணி, துணி பழையதாகி விடுவதை போல ஈமானும் பழையதாகிடுது. அதனால எங்கட வாலிபம் இது கரையிலிருக்கு முன்னால இதை நாங்க பயன்படுத்துவோம், இதை பிரயோசனப்படுத்துவோம். ரமலான் வர இருக்கிறது, ரமலான் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்ய இருக்கிறது, தீனுக்காக எவ்வளவு செலவழிக்க இருக்கிறது. வாலிபர்களே, ஒரு டெலிபோனுக்காக, ஒரு கையடக்க தொலைபேசிக்காக, ஒரு சிப்புக்காக எத்தனை ஆயிரம் செலவழிக்கிறோம். சுபஹானல்லாஹ், ஏன் எங்கட தீனுக்காக எங்களால் செலவழிக்க முடியாது? ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, 24 வயது வாலிபர், 24 வயது வாலிபர், அவர் மரணித்த வரலாறு ஒப்பது சொல்கிறது, ரெண்டு கைகளும் இல்லாம, ரெண்டு கைகளும் இல்லாம உடல்ல 70க்கும் மேற்பட்ட காயங்களோட 200 தீனார்கள் பொறுமதியான உடுப்புடுத்தி வாழ்ந்த ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைர், ரெண்டு கைகளும் இல்லாம கப்பன் கபர்ல அடக்கப்படுவதற்கு கப்பன் துணி கூட இல்லாத நிலைமையில கபருக்கு சென்றிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களே, இந்த வாலிபருக்கு முன்னால் நானும் நீங்களும் நிற்க இருக்குது, நானும் நீங்களும் நிற்க இருக்குது. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவுடைய யுத்தம், கர்பலாவுடைய யுத்தம், ஹஜ்ரத் ஹுசைன் தூங்கிக் கொண்டிருக்கிறாரு, ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாரு, கொஞ்ச நேரத்துல சிரிச்சு கொண்டு எழும்பினாங்க, சிரிச்சு கொண்டு எழும்பினாங்க. பக்கத்தில் இருந்த சகோதரி பாத்திமா கேட்கிறாங்க, சகோதரரு என்ன சிரிச்சு கொண்டு எழுந்திரீங்க? சொன்னாங்க, ரைப் அபி ஃபில் மனாம், இப்ப நான் என்னுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டேன், நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், கனவில் நபி அவங்க வந்தாங்க, வந்து சொன்னாங்க, எழும்புங்க ஹசன், எழும்புங்க ஹசன், நான் உங்களை கூட்டிக் கொண்டு போறதுக்கு வந்திருக்கிறேன், உங்களை கூட்டிக் கொண்டு போறதுக்கு வந்திருக்கிறேன், தூங்கிக் கொண்டிருக்கிறீங்களா, எழும்புங்க என்று சொன்னாங்க, அதனாலதான் நான் சிரிச்சு கொண்டு எழும்புறேன் என்று ஹஜரத் ஹுசைன் சொல்லிவிட்டு, அசருடைய நேரம், அசருடைய நேரம், எதிர்த்தில் கேட்கிறாங்க, எனக்கு அசர் தொழுவதற்கு மாத்திரம், நாளைய நாலு ரக்காத்துகள் தொழுவதற்கு மாத்திரம் அனுமதிக்கா, அதுக்கு பின்னால யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொன்ன நேரத்துல யசீத் சொல்கிறார், நான் அப்படி ஒரு சவகாசம் உமக்கு தரமாட்டேன் என்று அபி அவர்கள் கனவில் வந்திருக்கிறார்கள். ஹஜரத் ஹுசைனை கூட்டிக் கொண்டு செல்வதற்கு கர்பலாவுடைய மைதானத்தில் ஹஜரத் ஹுசைன் அசர் கொள்கைக்கு தக்பீர் கட்டுகிறார்கள், அவர்களுடைய கழுத்து வெட்டப்படுகிறது.
சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, இதுதான் எங்களுடைய இஸ்லாமிய வாலிபர்களின் நிலை. இப்படித்தான் எங்களுடைய இஸ்லாமிய வாலிபர்கள் இஸ்லாத்தை வளர்த்து பாதுகாத்து விட்டு எங்களுடைய கையில் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். யுத்த காலத்தில் யுத்த காலம் அதன் சொல்ல வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அப்படி ஒரு நிர்பந்தமான நிலையில் யுத்தத்துடைய தொழுகை இதிலே ஹஜ்ரத் ஹுசைன் கஷ்மீர் கட்டி அவர்களுடைய கழுத்து வெட்டப்படுவதாக வரலாறு சொல்கிறது சகோதரர்களே. அதனால எங்க வாலிபம் அல்லாஹ் தந்த பெரிய ஒரு சொத்து, பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு ஞாபக. அதனால எங்க வாலிபத்தை பயன்படுத்துவோம், எங்க வாலிபத்தை பிரயோசனப்படுத்துவோம். எங்க வாலிபத்தின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய அந்த சன்னிதானத்துல எங்களுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. அந்த திருமணத்துல நாங்க புது கணவன்களாக அல்லாஹுக்கு முன்னால நிற்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களுடைய குற்ற குறைகளை மன்னிப்பாயா, எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய வாலிபர்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய வாலிபர்களை மன்னிப்பாயா. அவர்களை கொண்டு உன்னுடைய பரிசுத்தமான தீனை வளர்த்தெடுப்பாயா. யா அல்லாஹ், வாலிபர்களுடைய உள்ளங்களை சீராக்குவாயா. பாவங்களில் வாலிபர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவாயா. வாலிபர்களுக்கு யா அல்லாஹ், அவருடைய உள்ளத்திலே இபாதத்தின் இன்பங்களை அளிப்பாயா. உன்னுடைய அதானுடைய சட்டம், உன்னுடைய தீனுடைய சட்டம், இதற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வாலிபர்களாக எங்களுடைய இஸ்லாமிய வாலிபர்களை ஆக்கி விடுவாயா. பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயா. பூரா உம்மத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களின் பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், பாவத்துக்கு துணை போகக்கூடிய வாலிபர்கள் தீனுக்காக துணை போவதற்கு அருள் செய்வாயா. உன்னுடைய தனிப்பெரும் திருமையை கொண்டு வாலிபர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, வாலிபர்களுக்கு அருள் செய்வாயாக, வாலிபர்களை பாதுகாப்பாயாக, வாலிப பெண்களை பாதுகாப்பாயாக, அவர்களுடைய கற்புகளை பாதுகாப்பாயாக, அவர்களை தீனின் ஒளிவிளக்குகளாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய உஸ்தாத்மார்கள், உலகத்தில் வாழக்கூடிய நல்ல ஜியார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான நல்ல ஜியார்களாக உன்னிடத்தில் வந்து சேர்வதற்கு அருள் செய்வாயாக.